இன்னைக்கான வீடியோல நம்ம என்னடா பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயர்லயே நடந்த ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆளுங்களுக்கு எப்பவுமே கான்ட்ரவர்சினாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெண்டு சைடு எதையாச்சும் கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த கான்ட்ரவர்சி எல்லாத்தையும் பார்ப்பாங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஃபன்னியான கான்ட்ரவர்சியும் இருக்கு, அதே மாதிரி ஒரு சில சீரியஸான கான்ட்ரவர்சியும் இருக்கு. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலுக்கு யாராச்சும் அப்படியே புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும் நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஒரே ஒரு டைம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு 8K ஃபாலோவர்ஸ் ஆல்மோஸ்ட் ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ TGP கண்டால்ஃபன் அடிச்சிங்கனாலே வரும். ஸோ இன்ஸ்டாவில் யாராச்சும் ஒன்றும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு எப்பயும் போல 5K லைக்ஸ் தான் லைக் எய்ம். ஸோ கொடுத்துருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க ஒரே ஒரு டைம் மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எதுவும் பெருசாக கிடையாது, வாங்க நான் அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கான்ட்ரவர்சி என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கியான் கேமிங்க்கும் டோட்டல் கேமிங்க்கும், ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயரோட டாப் 2 லெஜெண்ட்ஸ், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸில் அதிகமாக இருக்கிறவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த ஒரு கான்ட்ரவர்சி. ஸோ அப்படி என்னடா கான்ட்ரவர்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கியான் பாய் வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் இந்த ராய் ஸ்டாரு அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு லைவில் ரூம் மேட்ச் மாதிரி ஆடிட்டுருப்பாரு. அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, கமெண்ட்டில் வந்துட்டு அஜு பாயை கூப்பிடுங்க, அமித் பாயை கூப்பிடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்குலாம் க்ளூவாலே போட வராது, அவங்கெல்லாம் நூபு, அவங்களெல்லாம் வந்து எதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவார் கியான் பாய். உடனே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சாட் ஃபுல்லாக அஜு தேரா பாப் அப்படின்னு ஸ்பேம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அஜு தேரா பாப் அப்படின்னா என்னதுன்னா, அஜு வந்து அதாவது அஜு பாய் வந்து உன்னோட அப்பாடா அந்த மாதிரி ஒரு மீனிங்கு. ஸோ அது வந்து கீழே ஃபுல்லாக ஸ்பேம் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஸ்பேம் ஆனவுடனே கியான் பாய்க்கு அப்படியே வெறி ஆகி ஃபுல்லாக அஜு பாயெல்லாம் பிடிச்சி கெட்ட வார்த்தையில் திட்டி என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமித் பாய் சூத்தியோ கே தும்ல சூத்தியோ பாய் தும்ல சூத்தியோ நம்பர் கே ஜோல கேச கமெண்ட் கர் ராய் ஸ்டார் அஜு பாய் தும்ல சூத்தியோ பாய் தும் சூத்தியோ பாய் தும் லோக யார் உஸ்கோ போல்னா கபி உன் லோகோ கோ போல்னா பாய் கபி குலுவா லகே கிளா கேம் மே. அஜுபாயும் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து எதுக்காக இப்படிலாம் பேசணும், ஒருத்தரை வந்து திட்டி பேசக்கூடாது அந்த மாதிரி அஜுபாய் வந்து அவரோட லைவில் சொல்லி நம்ம கியான் பாய்க்கு வந்து செம்மையாக ஹேட் வரும். ஸோ அந்த மாதிரி ஹேட் வந்து ஒரு கொஞ்ச நாள் அது ஒரு பெரிய சண்டையாக போய் அஜுபாய் பண்ண தப்பெல்லாம் கியான் பாய் சொல்கிறதும் கியான் பாய் பண்ண தப்பெல்லாம் அஜுபாய் சொல்கிறதும் அந்த மாதிரி அது வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா கியான் பாயே சாரி சொல்லி ஒரு வீடியோ போடுவார். இது எல்லாமே வந்து அவரோட செகண்ட் சேனல் நடக்கும், அதாவது இப்போ வந்து ஸ்னைப்பர் லார்ட்னு ஒரு சேனல் இருக்கும். ஸோ அந்த சேனலில் நீங்கள் போய் தேடி பாருங்க, ஒரு சில வீடியோஸ் பிரைவேட் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு சில வீடியோஸ் அந்த டோட்டல் கேமிங்கோட கான்ட்ரவர்சி அப்படியே இருக்குது. ஸோ அந்த ஸ்னைப்பர் லார்டுங்கிற சேனலில் போயிட்டு நீங்கள் வந்து தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் கிடைக்கும். பட் ஃபுல்லாகவே டோட்டலாக ஹிந்தியில் இருக்கும். அண்டு கியான் பாய் அளவுக்கு யாராலுமே கெட்ட வார்த்தை பேச முடியாது ஹிந்தியில், அந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் கெட்ட வார்த்தை பேசியிருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம டோட்டல் கேமிங்க்கும் கியான் பாய்க்கும் நடுவில் நடந்த கான்ட்ரவர்சி, ஓகேவா? ஸோ வாங்க நம்முடைய செகண்ட் கான்ட்ரவர்சி பக்கம் போவோம். ஸோ செகண்ட் கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னீங்கன்னா, இதில் திருப்பியும் கியான் பாய் இருப்பார். என்னன்னு தெரியல, எல்லா கான்ட்ரவர்சிலுமே கியான் கேமிங் இருப்பார். அவர் தான் வந்து ஒரு மாதிரி கிங் ஆஃப் கான்ட்ரவர்சின்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து யார் கூட அப்படின்னா, டூ சைட் கேமர்ஸ்க்கும் கியான் பாய்க்கும் நடுவில் ஒரு கான்ட்ரவர்சி நடந்துச்சு. அது வந்து ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னீங்கன்னா, டூ சைட் கேமர்ஸ் வந்து PC-யில் விளாடுறாரு, அவர் வந்து நூபு அந்த மாதிரி லைவில் வாய் விட்டுருவாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வாய் விட்ட உடனே என்ன ஆகும், கியான் பாய் வந்து டோட்டல் கேமிங் வந்து டோர்னமெண்ட் போயிருப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த இந்தியா வந்து ரெப்ரசென்ட் பண்ணி இந்தோனேஷியாவுக்கு ஒரு டோர்னமெண்ட் போனாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பிளேஸ் வந்தாங்க டோட்டல் கேமிங், ஓகேவா? ஸோ அதை வந்து இழுத்து இவங்களே நூபு, இவங்களுக்கு வந்து விளையாடவே தெரியாது, டோர்னமெண்ட்டில் போயிட்டு கடைசி பிளேஸ் வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து எங்களை பற்றி பேசுகிறாங்க அந்த மாதிரி சொல்லி ரொம்பவே ரூடாக பேசி, நான் வந்து தம்ப்நெயிலில் ஒரு இது வச்சுருந்தேன் தெரியுமா, ஒரு ஃபோட்டோ, அதெல்லாம் வந்து இந்த கான்ட்ரவர்சியில் நடந்தது தான். ஸோ அந்த மாதிரி விரல்லாம் காட்டி ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருந்தார் கியான் கேமிங்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டூ சைட் கேமர்ஸ்னே டைட்டில் வைப்பார், டூ சைட் கேமர்ஸ் இந்த மாதிரி சூத்தியா அந்த மாதிரிலாம் டைட்டில் வைப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எக்கச்சக்க பேர் வந்து செம வெறியாகி டூ சைட் கேமர்ஸ் ஃபேனெல்லாம் வந்து கியான் கேமிங்கை திட்டி. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா கியான் கேமிங் வந்து ஹேட்டர்ஸ் அதிகம். அதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி பண்ணதுனால தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சைட்லையுமே எல்லா இடத்துலையுமே தப்பு இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டூ சைட் கேமர்ஸ் வந்து கியான் கேமிங்கை நூபுன்னு சொன்னது தப்பு, அதே மாதிரி கியான் கேமிங் வந்து அவங்க வந்து டோர்னமெண்ட்டில் போய்
கடைசி பிளேஸ் வந்திருக்காங்க, அவங்க தான் நூபுன்னு சொன்னது தப்பு. ஓகேவா? ஒன்று. அதே மாதிரி டூ சைட் கேமர்ஸ் வந்து என்னன்னா வந்து கியான் கேமிங்கால தான் வளர்ந்தாங்க. ஓகேவா? ஸோ சின்னதாலாம் இருக்கும்போது ஒரு 10K 20K சப்பெல்லாம் இருக்கும்போது கியான் கேமிங் தான் ப்ரமோட் பண்ணி விட்டார் டூ சைட் கேமர்ஸை. அவர் வந்து உடனே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருனா, நான் தான் ப்ரமோட் பண்ணி விட்டேன், அந்த ஒரு நன்றி கூட இல்லாமல் இவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, என்ன ஒரு யூடியூபர்ஸோ தெரில, நீங்களாம் யூடியூப்ல இருக்கவே லாய்க்கு இல்லை, அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு பேசியிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து செகண்ட் கான்ட்ரவர்சி. இந்த கான்ட்ரவர்சிலாம் எத்தனை பேருக்கு தெரியும் அதையும் கண்டிப்பாக கீழே அந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ வாங்க நம்முடைய தேர்ட் கான்ட்ரவர்சி பக்கம் போவோம். ஸோ தேர்ட் கான்ட்ரவர்சி யாருக்கும் யாருக்கும் நடந்து நடந்துச்சா அப்படின்னீங்கன்னா நம்மளோட ஜிஎஸ்கேக்கும் கியானுக்கும். ஓகேவா? அது ஜிஎஸ்கே வெரிஃபைட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கும் கியான் கேமிங்க்கும் நடுவில் ஒரு சண்டை நடந்துச்சு. ஸோ இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த சண்டையில் ரீசனே இருக்காது. ஓகேவா? சும்மா கியான் கேமிங்கை கூப்பிட்டு நீ வந்து எதுக்காக வந்து இந்த மாதிரி லூலு பாக்ஸ்லாம் யூஸ் பண்ண, அந்த மாதிரி கியான் கேமிங்கை பிடிச்சி திட்டுறது. ஸோ கியான் கேமிங் உடனே நீ வந்து எதுக்காக டேட்டா மைனிங் பண்ண, இந்த மாதிரி அப்டேட் வீடியோஸ்லாம் போடுறது முன்னாடி தப்பு. ஸோ இப்போ வந்து போடலாம், ஆனால் முன்னாடி வந்து டேட்டா மைனிங்கு இந்த மாதிரி இந்த அப்டேட் வீடியோஸ் அதெல்லாம் போடுறது தப்பு. ஸோ அதை வந்து கியான் பாய் பிடிச்சிக்கிட்டு நீ வந்து எதுக்காக டேட்டா மைனிங் வீடியோஸ்லாம் போட்ட, நீ தான் வந்து நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து காசு செலவு பண்ணுறதையும் சொல்லி கொடுத்தது, அந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் கியான் கேமிங் வச்சாரு. அதே மாதிரி ஜிஎஸ்கே வெரிஃபைடு, இந்த மாதிரி நீ வந்து எதுக்காக லூலு பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி லைவில் விளாண்ட, அதாவது முன்னாடிலாம் வந்து காஸ்டியூம்ஸ்லாம் பெருசாக இருக்காது கியான் பாய்ட. ஸோ என்ன பண்ணுவார்னா, லூலு பாக்ஸுங்கிறது என்னது அப்படின்னா அது ஒரு கான்ஃபிக் ஃபைல் ஆப் மாதிரி. ஸோ அந்த ஆப் வந்து கியான் கேமிங் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை வந்து எடுத்து வச்சு ஜிஎஸ்கே வெரிஃபைடு வந்து எதனால் அதை வந்து யூஸ் பண்ணேன்னு சொல்லி இது ஒரு என்லெஸ் கான்ட்ரவர்சியாக போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஜிஎஸ்கே வெரிஃபைடு கல்யாணம் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஜிஎஸ்கே வெரிஃபைடு வந்து கல்யாணம் ஆனே கங்க்ராச்சுலேஷன் சொல்கிற மாதிரி கியான் பாய் போயிட்டு ரெண்டு பேரும் சமாதானப்படுத்திடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு கான்ட்ரவர்சி. இது வந்து எதுக்காக நடந்துச்சு, எதுக்காக முடிஞ்சிச்சு எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த கான்ட்ரவர்சியில் தான் நம்ம ஸ்கைலார்ட் வந்து ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்கைலார்ட் வந்து என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி கன்னோட ஸ்கின்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஸ்கைலார்ட் சொல்லுவார். அதே மாதிரி அதுக்கும் கியான் கேமிங் வந்து உள்ளே போடுவார். முன்னாடிலாம் வந்து கியான் கேமிங் எல்லா கான்ட்ரவர்சிலையும் வருவார். ஸோ அந்த மாதிரி ஸ்கைலார்ட் வந்து சொல்லும்போது எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லலாம், அவ்வளோ பேர் வந்து ஸ்கின்னுக்காக காசு செலவு பண்ணுறாங்க, அப்படின்னா அவங்களுக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னு கியான் கேமிங் சொல்கிறதும், அதுக்கு வந்து ஸ்கைலார்ட் வந்து காசு வந்து செலவு பண்ணாலும் காசு செலவு பண்ணாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறதும் அதுவும் ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. அதில் தான் வந்து ஸ்கைலார்ட் செம்ம ஃபேமஸ் ஆவார். ஆனால் வந்து என்ன ஆகும், ஸ்கைலார்டோட முதல் ரெண்டு சேனல் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரைக்கெல்லாம் அடித்து ரெண்டு சேனல் வந்து அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்கைலார்டில் ஸ்கைலார்ட்டில் இருக்கிற சேனல் வந்து மூணாவது சேனல். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு சில முக்கியமான கான்ட்ரவர்சிஸ் நம்மளோட ஹிந்தி கம்யூனிட்டியில் நடந்தது. ஸோ இதில் வந்து எந்தெந்த கான்ட்ரவர்சிஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ மோஸ்ட்லி இந்த கான்ட்ரவர்சிலாம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கான்ட்ரவர்சி. ஓகேவா? ஸோ இப்போ நடந்த கான்ட்ரவர்சி கிடையாது, ரொம்ப பழைய கான்ட்ரவர்சி. அதனால் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காச்சும் தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் பெருசாக கிடையாது. நம்ம சேனலுக்கு யாராச்சும் அப்படியே புதுசாக வந்தீங்கன்னா இன்னொரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஒரே ஒரு டைம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டிஜிபி கண்டால்ஃபன் இன்ஸ்டாவில் அடிச்சிங்கனாலே வரும். ஸோ வேறு எதுவும் பெருசாக கிடையாது. இந்த வீடியோக்கு எப்பயும் போல் ஒரு 5K லைக்ஸ் மட்டும் கொடுத்துருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க ஒரே ஒரு டைம் மட்டும் லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ யா இன்னைக்கான வீடியோ காலதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.